Good morning students, I welcome you to the Shiva online class and today we are going to discuss about the discontinuation of the last class. So நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்தோம் கம்பெனி அக்கவுண்ட்ஸ் எப்படி நம்ம அக்கவுண்ட்ஸை மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ அதில் நம்ம பார்த்தது என்ன என்ன ஜேர்னல் என்ட்ரிஸ் போடணும் அதுக்கான ஃபார்மேட் என்னன்றது சொல்லி கொடுத்தேன். ஸோ லாஸ்ட் கிளாஸில் நம்ம பார்த்தது வந்து அண்டர் சப்ஸ்கிரிப்ஷனாக இருந்தது. ஒரு வேலை அப்ளிகேஷனோட மணி வந்து அண்டர் சப்ஸ்கிரிப்ஷனாக இருந்துச்சுன்னா என்ன என்ட்ரி பாஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தோம். அண்ட் டுடே வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் அபவுட் த ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன், அதாவது சப்ஸ்கிரைப் பண்ண அந்த ஷேர்ஸ் வந்து ஒரு வேலை வந்து ஓவராக சப்ஸ்கிரைப் ஆயிருச்சு அப்படின்னா அந்த அமௌண்ட்டு நம்ம எப்படி டேலி பண்ணுவோம் அப்படிங்கிறது இன்றைக்கி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் லெசன் பண்ண, பாரத் லிமிடெட் இஷ்யூ 1 lakh ஈக்விட்டி ஷேர்ஸ் ஆஃப் ₹10 ஈச் டு த பப்ளிக் அட் எ பார். ஓகேவா? ஸோ எவ்வளோ ஈக்விட்டி ஷேர்ஸ் கொடுத்துருக்காங்க? 1 lakh ஈக்விட்டி ஷேர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? த டீடைல்ஸ் அமௌண்ட் பேபிள் ஆன் த ஷேர்ஸ் ஆர் அஸ் ஃபாலோஸ். அப்ளிகேஷனுக்கு பார்த்தீங்கன்னா ₹5, அலாட்மெண்ட்டுக்கு ₹3, ஃபஸ்ட் அண்ட் ஃபைனல் கால்க்கு ₹2. ஓகே, அப்ளிகேஷன் மணி வாஸ் ரிசீவ்டு ஃபார் ₹1,20,000. இஷ்யூ பண்ணதே 1 lakh ஈக்விட்டி ஷேர்ஸ் தான், ஆனால் ரிசீவ் ஆனது எவ்வளோ? 1,20,000 ஷேர்ஸ்க்கு. ஸோ இப்போ இது என்ன அர்த்தம்? அண்டர் சப்ஸ்கிரிப்ஷனா ஓவர் சப்ஸ்கிரிப்ஷனா? இட் இஸ் அ ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன். ஸோ 1 lakh ஈக்விட்டி ஷேர்ஸில் நம்ம ரிசீவ் பண்ணது எவ்வளோ? 1,20,000 ஓடுது. ஓகேவா? ஸோ இப்போ இதில் எக்ஸஸாக இருக்கிற ஷேர்ஸ் எவ்வளோ இருக்குது? 1,20,000லேருந்து 1 lakh நம்ம மைனஸ் பண்ணோன்னா 20,000 ஷேர்ஸ் இருக்குது. ஸோ இந்த 20,000 ஷேர்ஸை நம்ம என்ன பண்ண போகிறோம்? எக்ஸஸ் ஷேர்ஸை, அதாவது எக்ஸஸாக இருக்கிற அப்ளிகேஷன் மணியை ரீஃபண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ரீஃபண்ட் பண்ண போகிறோம். ஸோ 20,000 ஷேர்ஸை என்ன பண்ண போகிறோம்? ரீஃபண்ட் பண்ண போகிறோம். வைல் ரீடிங் த க்வெஸ்சன் இட் செல்ஃப் யூ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் வெதர் இட் இஸ் அ அண்டர் சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு அண்டர் சப்ஸ்கிரிப்ஷனாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான என்ட்ரி வேறு, ஓவர் சப்ஸ்கிரிப்ஷனாக இருந்ததுன்னா அதுக்கான என்ட்ரி வேறு. ஸோ இந்த சம்மு ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன்றதுனால என்ன ஜேர்னல் என்ட்ரிஸ் பாஸ் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, நவ் லுக் அட் த போர்ட். ஜஸ்ட் ரைட் த ஜேர்னல் என்ட்ரிஸ் ஃபார்மட் இன் தி புக்ஸ் ஆஃப் பாரத் லிமிடெட் ஜேர்னல் என்ட்ரிஸ். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு இதில் நம்ம டேட் போட வேண்டாம், ஏன்னா நம்ம டேட்டோட காலத்தில் தான் வந்து என்ன பண்ண போகிறோம், கால்குலேஷன் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத காட்டுறோம். ஸோ நீ அந்த காலத்தில் நீ எதுவும் மென்ஷன் பண்ணாமல் பர்டிகுலர்ஸ் LF, debit, credit அப்படின்னு போடும். ஓகேவா? ஸோ வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் என்ட்ரி? பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட். ஸோ அப்ளிகேஷனுக்கு நம்ம எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்கோம்? 1,20,000 ஷேர்ஸை நம்ம ரிசீவ் பண்ணிக்கோம். ஸோ அப்போ என்ன அர்த்தம்? 1,20,000 இன்ட்டு அப்ளிகேஷன் ஒரு ஷேர்க்கு எவ்வளோ சொல்லியிருந்தாங்க? ₹5. ஸோ 1,20,000 இன்ட்டு 5. ஸோ போட்ட அப்படின்னா என்ன வரும்? ₹6,00,000. ஓகே, ஆனால் இஷ்யூ பண்ண ஷேர்ஸ் மொத்தம் தான் நம்ம எவ்வளோ இஷ்யூ பண்ணியிருந்தோம்? ஒன்லி 1 lakh ஷேர்ஸ் தான் இஷ்யூ பண்ணியிருந்தோம். சரியா? ஸோ அப்போ அதுக்கு இப்போ நெக்ஸ்ட் என்ட்ரி, நம்ம ஷேர் கேபிட்டலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறப்போ எவ்வளோ ஷேர்ஸ் எடுக்கணும்னா 1 lakh ஷேர்ஸ் தான் எடுக்கணும். ஓகே, ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் டெபிட் டு ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட். ஸோ 1 lakh இன்ட்டு 5 இட் இஸ் ஈக்குவல் டு 5 lakh ரூபீஸ். இப்போ என்ன ஆகிடுச்சு? அப்ளிகேஷன் மணியை வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் ஷேர் கேபிட்டல். ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருந்தாங்க? எக்ஸஸாக இருக்கிற கேபிட்டலோட அமௌண்ட்டை நம்ம என்ன பண்ண போகிறோம்? ரீஃபண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ என்ன அர்த்தம் அதுக்கு? 1,20,000 ஷேர்ஸில் 1 lakh ஷேர்ஸ் தான் நம்ம இஷ்யூ பண்ண ஷேர்ஸ். ஸோ 20,000 ஷேர்ஸ் வந்து எக்ஸஸ். ஸோ அந்த 20,000 இன்ட்டு 5 என்ன சொல்லியிருக்காங்க? ரீஃபண்ட் பண்ணுறோம்னு சொல்லியிருக்கிறதுனால யார் கொடுப்பா? பேங்க் இஸ் த கிவர். ஸோ வாட் இஸ் த என்ட்ரி ஃபார் தி ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் டெபிட் டு பேங்க் அக்கௌண்ட்? ஒன்ஸ் அகேன் ஐம் ரிப்பீட்டிங் ஃபார் யூ, ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் டெபிட் டு பேங்க் அக்கௌண்ட். ஸோ 20,000 இன்ட்டு 5 போட்டோம் அப்படின்னா 1 lakh ருபீஸ் வரும். ஐ ஹோப் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த அப்ளிகேஷனோடது உனக்கு புரிஞ்சிருச்சா? ஃபஸ்ட்டு வந்து எப்பயுமே கொடுத்துருக்குற அந்த இஷ்யூவான ஷேர்ஸோடதுக்கு எழுத போகிறேன். நெக்ஸ்ட்டு சப்ஸ்கிரைப் ஆகி நமக்கு எவ்வளோ தான் இஷ்யூ ஆயிருந்தது? ஒன்லி 1 lakh ஷேர்ஸ். எக்ஸஸ் ஆன ஷேருக்கு இந்த ஐஎன்ட்ரியை போடுறோம், அதாவது ரீஃபண்ட் பண்ணுற அமௌண்ட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து எப்பயும் போல் அலாட்மெண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். அலாட்மெண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது ஷேர் வந்து எவ்வளோ இஷ்யூடாக இருக்கோ அந்த ஷேர் தான் எடுக்கணும். அதாவது 1 lakh ஷேர்ஸ் தான் நமக்கு இஷ்யூடாக இருக்கு. ஸோ இந்த 1 lakh ஷேர்ஸ்க்கு நம்ம எப்பயும் போல் என்ட்ரி பாஸ் அவுட் பண்ணுறோம். ஸோ வாட் இஸ் த என்ட்ரி ஃபார் தட்? ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் டெபிட் டூ ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட். ஸோ 1 lakh இன்ட்டு 3 போட்டு அப்படின்னா 3 lakh ருபீஸ். வாட் இஸ் த நரேஷன் ஃபார் திஸ் அலாட்மெண்ட் மணி? இட் ஷுட் பி டியூ. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? இந்த அமௌண்ட்டை நம்ம ரிசீவ் பண்ணணும். ஸோ வாட் இஸ் என்ட்ரி ஃபார் தட்? பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டூ ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட். ஸோ அதே அமௌண்ட் தான், 1 lakh இன்ட்டு 3 இட் இஸ் ஈக்குவல் டு 3 lakh ருபீஸ். ஸோ அலாட்மெண்ட் முடிஞ்சிச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருந்தேன்? ஃபஸ்ட் அண்ட் ஃபைனல் காலோட அமௌண்ட். ஸோ வாட் இஸ் த என்ட்ரி ஃபார் தட்? ஷேர் ஃபஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் அக்கௌண்ட். ஷேர் என்ன ஷேர் எடுக்கணும்? 1 lakh ஷேர்ஸ் தான் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ 1 lakh இன்ட்டு 2 போட்டோம் அப்படின்னா என்ன வரும்? 2 lakh ருபீஸ்.
So in the amount on the due are the number receive pana poro. So what is the entry for this? Bank account debit to share first and final call account. So 1 lakh into 2 it is equal to 2 lakh rupees. So over subscription la nama panna porradhu ore ore excess entry mattum da excess a irukra share nama refund pandrom so excess share ku refund pandradunala ore ore entry da excess a eda porom enadhu share application account debit to bank account. I hope students indha sum unakku puriyum nenikiren nama next sum pola ipo. So next sum gavani Khan Limited issued the 50,000 shares of rupees 10 each to the public. Okay, wow. So, idhula evlo shares issue panirukanga? 50,000 shares issue panirukanga. So, application ku 4 rupees, allotment ku 4 rupees and 2 rupees for the first and final call. So, ipa purinjirukku nanikira application, allotment, first and final call. Indha moonathukume thani thani amount koduthirukanga. Okay? Ipa gavani application was received for 65,000 shares. என்ன சொல்லியிருக்காங்க மொத்தமாக எவ்வளோ ரிசீவ் ஆயிருக்கு 65,000 ஷேர்ஸ் அப்போ இது அண்டர் சப்ஸ்கிரிப்ஷனா ஓவர் சப்ஸ்கிரிப்ஷனா இட் இஸ் அ ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் அதாவது 50,000 ஷேர்ஸை வந்து இஷ்யூ பண்ணதில் அவங்க ரிசீவ் பண்ணது எவ்வளோ 65,000 ஷேர்ஸ் ஓகேவா ஸோ இதில் என்ன இருக்குது எக்ஸஸ் ஆன ஷேர்ஸாக இருக்குது ஓகேவா நெக்ஸ்ட் கவனி த டேரக்டர்ஸ் டிசைட் டு அலாட் த 50,000 ஷேர்ஸ் ஆன் த ப்ரோ ரேட்டா பேசிஸ் என்ன சொல்லியிருக்காங்க இந்த 65,000 ஷேர்ஸ் ஓடுதில் 50,000 ஷேர்ஸை ப்ரோரேட்டா பேசிஸில் போட்டுட்டு சர்ப்ளஸாக இருக்கிற அப்ளிகேஷன் மணியை அலாட்மெண்ட்டுக்கு யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க திருப்பி சொல்கிறேன் இந்த கொஸ்டினை கவனி 50,000 ஷேர்ஸை ப்ரோரேட்டா பேசிஸில் எடுத்துட்டு சர்ப்ளஸாக இருக்கிற அப்ளிகேஷன் மணியை வந்து என்ன பண்ணியிருக்க சொல்லியிருக்காங்க அலாட்மெண்ட் மணிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ லாஸ்ட் சம்மில் நம்ம என்ன பார்த்தோம் மொத்தத்தையுமே ரீஃபண்ட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இந்த வாட்டி என்ன சொல்லியிருக்காங்க அந்த அமௌண்ட்டை அலாட்மெண்ட்டில் அட்ஜஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அந்த அமௌண்ட்டை என்ன பண்ண போகிறோம் ஷேர் அலாட்மெண்ட்டில் அட்ஜஸ்ட் பண்ணி காட்டப்போகிறோம் நான் உங்களுக்கு அந்த போர்ட் இந்தி புக்ஸ் ஆஃப் கான் லிமிடெட் ஜேர்னல் என்ட்ரிஸ் ஓகேவா வாட் இஸ் த என்ட்ரி ஃபார் திஸ் ஃபர்ஸ்ட் என்ன எழுதுவ ஃபார்மேட்டு பர்டிகுலர்ஸ் எல்எஃப் டெபிட் கிரெடிட் ஸோ ஃபர்ஸ்ட் என்ட்ரி என்ன சொல்லியிருக்கேன் எப்பயுமே பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு ஷேர் அப்ளிகேஷன் அமௌண்ட் அதாவது அப்ளிகேஷனுக்கு நம்ம எவ்வளோ அமௌண்ட் ரிசீவ் பண்ணியிருக்கோம் ஸோ மொத்தம் எத்தனை ஷேர்ஸ் கொடுத்துருந்தாங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க ஷேர்ஸ் வந்து 65,000 ஷேர்ஸ் வந்து ரிசீவ் ஆயிருக்கு ஸோ 65,000 இன்டு 4 போட்டேன் அப்படின்னா 2,60,000 ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருந்தேன் Share application account debit to share capital account. What is the second entry for you? Application money is share capital ku nama transfer pandrom. So idhila enna sollirundanga director enna decide pannirundaru 50,000 shares a mattum dhaan transfer panna pora. So 50,000 into 4 pota appadina 2 lakh rupees. Okay va. Next entry enna sollirundanga excess a irukra share amount share allotment ku transfer panna sollirukanga. So what is the entry for this? Share application account debit to share allotment account. So excess ana share evlo 65,000 la 50,000 na minus panana 15,000 shares. So 15,000 into 4 pota appadina 60,000 rupees. So entry vandu unakku purinjirucha nama enna pannala refund pannama and amount share allotment la adjustment pandrom okay va so next entry eppayum pola da share allotment account debit to share capital account so allotment money due oda amount idu 2 lakh rupees indha 2 lakh eppadi vandha theriyada 50,000 shares da board directors decide panna share and 50,000 la 4 adhaavadhu allotment ku 4 rupees solirukanga multiply pannana 2 lakh rupees varum நெக்ஸ்ட் என்ட்ரி என்ன பண்ணுவோம் மணியை ரிசீவ் பண்ணுவோம் ஸோ வாட் இஸ் தட் பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் லிசன் பண்ணி எப்பயுமே வந்து இந்த அமௌண்ட்டையும் நம்ம இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம் ஆனால் இந்த வாட்டி அப்படி பண்ணக்கூடாது எதனால் இந்த 2 lakh ருபீஸில் இந்த அலாட்மெண்ட் மணியில் 60,000 நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும் ஸோ அப்போ என்ன பண்ணணும் 2 lakhல 60,000 நீ மைனஸ் பண்ணி காட்டினா எவ்வளோ வரும் 1,40,000 திருப்பி சொல்கிறேன் கவனி ஷேர் அலாட்மெண்ட் ஓடுதில் ஏற்கனவே வந்து 60,000 ருபீஸ்க்கு இருக்குது சரியா அப்போ நீ ரிசீவ் பண்ண போகிற அமௌண்ட்டில் அதை என்ன பண்ணுவாங்க 60,000 கம்மி பண்ணி தான் வாங்குவாங்க ஸோ அப்போ என்ன பண்ணணும் இந்த 2 lakh ருபீஸில் இந்த 60,000 மைனஸ் பண்ண அப்படின்னா 1,40,000 ஓகே நெக்ஸ்ட் எப்பயும் போல் ஃபஸ்ட் அண்ட் ஃபைனல் காலோடது ஷேர் ஃபஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் அக்கௌண்ட் டெபிட் டு ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் ஸோ என்ன அர்த்தம் 50,000 இன்ட்டு 2 இட் இஸ் ஈக்குவல் டு 1 lakh ருபீஸ் ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவேன் ஃபஸ்ட் அண்ட் ஃபைனல் காலோட அமௌண்ட்டு நம்ம ரிசீவ் பண்ண போகிறோம் ஸோ பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு ஷேர் ஃபஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் அக்கௌண்ட் அதே 1 lakh ருபீஸ் வரும் ஸோ இந்த விஷயத்தில் ஒன்று ரெண்டே ரெண்டு என்ட்ரி தான் உனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஒன்று வந்து என்ன சொல்லியிருந்தேன் அமௌண்ட்டை வந்து ஷேர் அலாட்மெண்ட்டில் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம் அப்ளிகேஷன் மணி ஸோ வாட் இஸ் த என்ட்ரி ஃபார் தட்
share application account debit to share allotment account. Next என்ன பண்ணிரு சொல்லிருந்தேன் ரிசீவ் பண்ண போற ஷேர் அலாட்மெண்டோட அமௌண்ட்ல 2 lakh ருபீஸ்ல இந்த அலாட்மெண்ட் மணி 60,000 மைனஸ் பண்ணி எழுதுறோம் ஐ ஹோப் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த சம் உனக்கு புரியும்னு நினைக்கிறேன் நம்ம நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம் இப்போ ஸோ நெக்ஸ்ட் சம் கொஞ்சம் கவனி இதை வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்னா மொத்தமாக ஷேரை கொடுக்காம 3 shares வந்து பிரிச்சிருக்காங்க ஸோ பிரித்து அதில் எவ்வளோ வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம ரிசீவ் ஆன அமௌண்ட்டுக்கு எழுத போகிறோம் ஓகேவா ஸோ லிசன் பண்ண க்வெஸ்சனை Sudha Limited offered 1 lakh shares of rupees 10 each to the public, payable 3 on application, 4 on allotment and the balance when required. So, அப்படினா என்ன அர்த்தம் ஆஃபர் பண்ணது எவ்வளோ ஷேர்ஸ் 1 lakh ஷேர்ஸ் ஓகேவா ஸோ இதில் மொத்தமாக 10 rupees சொல்லியிருக்காங்க ஸோ ஒரு ஷேரோட ரேட்டு 10 rupees சொல்லியிருக்கிறதுனால அப்ளிகேஷனுக்கு 3 நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கு அலாட்மெண்ட்டுக்கு ஷேர் அலாட்மெண்ட்டுக்கு 4 சொல்லியிருக்காங்க ஓகேவா அப்ளிகேஷன் மணி வந்து ஆக்சுவலாக ரிசீவ் ஆனது எவ்வளோனா 1,40,000 rupees ஸோ நான் என்ன சொன்னால் ஆஃபர் பண்ண ஷேர்ஸ் எவ்வளோ 1 lakh ஆனால் ரிசீவ் ஆன ஷேர்ஸ் எவ்வளோ 1,40,000 இப்போ இது என்ன சப்ஸ்கிரிப்ஷனு ஓகே ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ இந்த 1,40,000 ஷேர்ஸ் எப்படி ரிசீவ் ஆயிருக்கு அப்படிங்கிறத கவனி ஃபர்ஸ்ட் அப்ளிகேண்ட்டுக்கு வந்து 60,000 ஷேர்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த 60,000 ஷேர்ஸுமே வந்து இஷ்யூ பண்ணிட்டாங்க அப்போ அங்கே என்ன கொடுத்துருக்கு ஃபுல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகே நெக்ஸ்டோட அப்ளிகேண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 75,000 ஷேர்ஸ் அதில் 40,000 ஷேர்ஸ் மட்டும்தான் இஷ்யூடாக இருக்கு ஓகேவா அதில் பேலன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க எக்ஸஸ் மணி வில் பி யூட்டிலைஸ்டு ஃபார் அலாட்மெண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம் எக்ஸஸாக இருக்கிற மணியை நம்ம என்ன பண்ண போகிறோம் அலாட்மெண்ட்டில் அட்ஜஸ்ட் பண்ணி காட்ட போகிறோம் லாஸ்டான ஷேர்ஸ் கவனி அப்ளிகேண்ட் வந்து 5,000 ஷேர்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த 5,000 ஷேர்ஸ் வந்து நில் பேலன்ஸ் அதாவது ஒன்றுமே மூவ் ஆன் ஆகலை ஓகேவா ஸோ அந்த மொத்த அமௌண்ட்டு மூவ் ஆனே ஆகலை அப்படின்னா அதை நம்ம என்ன பண்ணுவோம் ரீஃபண்ட் பண்ணிவிடுவோம் ஸோ இது இந்த அமௌண்ட்டே நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ கவனி இதை நான் ஒரு ஒர்க்கிங் நோட்ஸாக உனக்கு கொடுத்துருக்கேன் ஃபஸ்ட்டு ஷேர் அப்ளை பண்ணது கவனி 60,000 ஷேர்ஸு 75,000 5,000 ஸோ இதை மூணுத்தையுமே நீ ஆட் பண்ண அப்படின்னா என்ன வரும் 1,40,000 ஷேர்ஸ் ஸோ ஃபர்ஸ்ட் காலம் உனக்கு புரியுதா திருப்பி இன்னொரு வாடி சொல்கிறேன் கவனி ஷேர்ஸை 3 shares 1,40,000 பிரிச்சுருக்காங்க ஸோ அதுதான் வந்து ஷேர்ஸ் அப்ளை ஓடுது 60,000 75,000 5,000 ஓகேவா சார் இப்போ ஷேர் எவ்வளோ அலாட்டட் ஆயிருக்கு 60,000 ஷேர்ஸில் ஃபுல்லாகவே அலாட் ஆயிருக்கு ஓகேவா நெக்ஸ்ட்டு 75,000 40,000 மட்டும்தான் அலாட் ஆயிருக்கு ஸோ பேலன்ஸ் ஷேர்ஸ் வந்து அலாட் ஆகலை ஓகேவா நெக்ஸ்ட் 5,000 ஒரு ஷேர் கூட அலாட்டே ஆகலை ஸோ இந்த காலம் உனக்கு புரிஞ்சிச்சா இப்போது 60,000 ஃபுல்லாக போயிருக்கு 75,000 ஒன்லி 40,000 5,000 ஒரு ஷேருமே நமக்கு அலாட் ஆகலாம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் மணி எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ அப்ளிகேஷன் மணிக்கு 3 rupees சொல்லியிருக்காங்க ஸோ 60,000 இன்ட்டு 3 போட்டு அப்படின்னா 1,80,000 75,000 இன்ட்டு 3 போட்டேன்னா 2,25,000 5,000 இன்ட்டு 3 போட்டேன்னா 15,000 rupees ஸோ இந்த காலம் உனக்கு புரிஞ்சிருச்சா 1,80,000 2,25,000 15,000 ஸோ நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் மணி நம்ம எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்கோம் 60,000 ஷேர்ஸ்க்கு ஃபுல்லாக ரிசீவ் பண்ணியிருக்கோம் அப்போ 60,000 இன்ட்டு 3 போட்டோன்னா 1,80,000 40,000 rupees ஓடுதில் 3 rupees போட்டோம் அப்படின்னா 1,20,000 ஓகேவா இந்த இதில் இப்போ கவனி இதில் நம்ம எதுவுமே ரிசீவ் பண்ணலை ஏன்னா எந்த ஷேருமே நமக்கு போகலை ஸோ அப்போ இந்த 2 columns மட்டும்தான் நம்ம அப்ளிகேஷன் மணி ரிசீவ் ஆயிருக்கு ஸோ இந்த காலம் உனக்கு புரிஞ்சிருச்சா ஸோ நெக்ஸ்ட் காலம் கவனி அப்ளிகேஷன் மணியை வந்து எக்ஸஸாக இருக்கிறது அலாட்மெண்ட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறது அதாவது 75,000 வெறும் 40,000 தான் நமக்கு கொடுத்துருக்கோம் ஸோ 35,000 ஷேர்ஸ் பேலன்ஸ் இருக்குது அதாவது 2,25,000 1,20,000 மைனஸ் பண்ணால் எவ்வளோ வரும் 1,05,000 திருப்பி சொல்கிறேன் கவனி 75,000 ஷேர்ஸில் வந்து நம்ம வந்து அலாட்டட் பண்ணது வெறும் 40,000 ஷேர்ஸ் தான் ஸோ அப்போ என்ன பண்ணணும் 2,25,000 இருந்து 1,20,000 மைனஸ் பண்ணேன் அப்படின்னா 1,05,000 rupees அலாட்மெண்ட்டுக்கு போகிறோம் லாஸ்ட் காலம் ரீஃபண்ட் கொடுத்துருக்கேன் இந்த ரீஃபண்ட் காலம் எதுக்கு மொத்தமாகவே இந்த 5,000 ஷேர்ஸ் நமக்கு எதுவுமே வரலை ஸோ மொத்தத்தையும் நம்ம ரீஃபண்ட் பண்ணுறோம் இந்த 15,000 ரீஃபண்ட் காலத்தில் போகிறோம் ஐ ஹோப் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஒர்க்கிங் நோட்ஸ் உனக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த ஜேர்னல் என்ட்ரி ரொம்ப ஈஸி ஸோ என்ட்ரி பேப்பர் சொல்ல கவனி ஃபஸ்ட் எப்பயுமே என்ன பண்ணுவோம் ஷேர் அப்ளிகேஷன் அமௌண்ட்டை வந்து எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்கோமோ அதை நம்ம எடுப்போம் ஸோ மொத்தமாக நம்ம ரிசீவ் பண்ணது எவ்வளோ 1,40,000 ஷேர்ஸ் ஸோ 1,40,000 இன்ட்டு 3 வாட் இஸ் த என்ட்ரி ஃபார் திஸ் பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் ஸோ வாட் இஸ் த அமௌண்ட் ஃபார் திஸ் 4,20,000 ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் ஷேர் கேபிட்டலுக்கு இந்த அமௌண்ட்டை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம் ஸோ ஷேர் கேபிட்டலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது ஷேர்ஸ் எவ்வளோ அலாட் ஆயிருக்கு ஒன்லி 1 lakh
அதாவது 60,000 ப்ளஸ் 40,000. ஸோ 1 lakh ருபீஸ் வருது. ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் எப்பி டு ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் 3 lakh ருபீஸ். ஸோ நெக்ஸ்ட் அமௌண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பேலன்ஸாக எக்ஸஸாக இருக்கிற ஷேர் எது ரீஃபண்ட் பண்ணுறோமோ அதுக்கான என்ட்ரி. ஸோ ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் எப்பி டு பேங்க் அக்கௌண்ட், யார் ரீஃபண்ட் பண்ண போகிறா, பேங்க் தான் பண்ண போகிறாங்க. ஸோ வாட் இஸ் த என்ட்ரி ஃபார் திஸ் ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் எப்பி டு பேங்க் அக்கௌண்ட், ரீஃபண்டோட அமௌண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 15,000. ஸோ 5,000 × 3 = 15,000. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கோம், அலாட்மெண்ட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். எக்ஸஸாக இருக்கிற அமௌண்ட்டை அலாட்மெண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறாங்க டேரக்டர். ஸோ வாட் இஸ் த என்ட்ரி ஃபார் திஸ் ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் எப்பி டூ ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட், எவ்வளோ அலாட்மெண்ட்டுக்கு போட போகிறோம், 1,05,000. அதாவது 2,25,000 இருந்து 1,20,000 மைனஸ் பண்ணனா 1,05,000. ஸோ நெக்ஸ்ட் என்ட்ரி என்னது, ஷேர் அலாட்மெண்ட்டோட என்ட்ரி, ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் எப்பி டு ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட், மொத்தமாக அலாட்டட் ஆக போகிறது வெறும் 1 lakh ஷேர்ஸ் தான். ஸோ 1 lakh × 4 = 4 lakh ருபீஸ். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன், ரிசீவ் பண்ண போகிறோம் அலாட்மெண்ட் மணியை. ஸோ பேங்க் அக்கௌண்ட் எப்பி டு ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட். ஸோ நான் என்ன ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இந்த 4 lakh அலாட்மெண்ட் மணிக்கு ஏற்கனவே எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 1,05,000. அதை நீ மைனஸ் பண்ணனா 2,95,000. இவ்வளோ தான் என்ட்ரிஸ். திருப்பி ஒரே வாரி சொல்கிறேன் கவனி, 1,40,000 ஷேர்ஸ் இது. இதில் எவ்வளோ ஷேர்ஸ் அலாட் ஆகிருக்கு அப்படிங்கிறத இதில் கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு இந்த இது ஆக்சுவலாக அப்ளிகேஷன் மணியோடு இதை நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம் ஃபஸ்ட்டு காலத்தை. நெக்ஸ்ட்டோட இதில் செகண்ட் காலத்தோட இதில் 3 rupees மல்டிப்ளை பண்ணி காட்டுறோம். ரீஃபண்ட் ஆன அமௌண்ட்டை இந்த இடத்துல போடுறோம், இதுக்கான டிஃப்ரென்ஸ் அமௌண்ட்டை அலாட்மெண்ட் பேஸிஸில் போடுறோம். இதை வச்சு இங்கே ஜேர்னல் என்ட்ரிஸ் பாஸ் அவுட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு எப்பயும் போல் எவ்வளோ ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் எவ்வளோ ரிசீவ் ஆகிருக்கு, நெக்ஸ்ட்டுக்கு என்ன சொல்லியிருந்தேன் ரீஃபண்ட் பண்ணுறது, நெக்ஸ்ட்டு அலாட்மெண்ட்டுக்கு எவ்வளோ ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, அலாட்மெண்ட் மணிக்கு எவ்வளோ வந்திருக்கு, லாஸ்ட்டாக ஷேர் அலாட்மெண்ட் அமௌண்ட்டை எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்கோம், பேலன்ஸு 4 lakh அலாட்மெண்ட்டை மைனஸ் பண்ணி கொண்டு போகிறோம். ஐ ஹோப் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோ கிளாஸ் உனக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த கிளாஸோட கண்டினியூஷனை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.